சரோஜா ஆட்சி மாறினா காட்சிகள் நிறைய மாறும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி பேருந்துகளின் நிறம் மாறுதாமே? நானும் கேள்விப்பட்டேன் தலைவரே. இது வழக்கமா நடக்கிற கலர் மாற்றம் இல்லையா? இது கொஞ்சம் வித்தியாசமானதான் தலைவரே. அப்படி என்ன வித்தியாசமா யோசிக்கிறாங்க தலைவரே? அதிமுக ஆட்சிக்கு வந்தா பச்சை, திமுக ஆட்சிக்கு வந்தா மஞ்சள் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இப்ப இலவசமா வந்து மகளிருக்கு வந்து பஸ் விட்டுருக்காங்க. ஆமா. சோ இப்ப இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தனி அடையாளம் காட்டுற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க தலைவரே. அது வந்து பெயிண்டா இல்ல ஸ்டிக்கரான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்களாம். இப்ப மகளிருக்கு வந்து மகளிர் பேருந்து தனியா தெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஆமா, நல்ல ஐடியா தான். சரோஜா, ரூம் போட்டு விதவிதமா யோசிக்கிறதுல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க ஆளுங்களே கிடையாது. அப்படி என்ன தலைவரே, ரூம் போட்டு விதவிதமா வேற யோசிச்சிருக்காங்க? அது என்னன்னா, ஒருத்தர் இறந்து போனா அவர் ஞாபகமா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த நண்பர்கள்லாம். அந்த மாதிரி இப்ப கொரோனாவால் இறந்த ஆத்மாக்கள் மற்றும் குடும்பத்தினர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பீதியை கலப்புற அளவுக்கு வித்தியாசமா ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா தலைவரே, தனி திரு விலகிரு இல்லைன்னா தெய்வ திருன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நல்லா கலப்புறாங்கய்யா பீதிய. சரோஜா, நம்ம தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ரொம்ப தாராள மனசு. அப்படி என்ன தலைவரே பண்ணாரு? அவருக்கு சமீபத்துல கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு இல்லையா? ஆமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி. வந்த உடனே தாம் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து தன்னோட வீடு, அலுவலகத்துல வேலை செய்யற அத்தனை பேத்துக்குமே கொரோனா தடுப்பூசி போட்டு விட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் 25 லட்ச ரூபாய் கொடுத்தாங்கல்ல கொரோனா நிதி உதவியா? ஆமா. அதே மாதிரி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாண்டிச்சேரியில தள்ளு வண்டியில ஒரு 100 சாப்பாடு பொட்டலும், வாட்டர் பாட்டிலு, பிஸ்கெட் பாக்கெட்டு இதெல்லாம் வச்சு பசித்தால் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்க தலைவரே. பசித்தால் புசி அப்படின்னு வந்து ஒரு ரைமிங்கா போட்டிருக்கலாம்ல தலைவரே. டைமிங்ல பண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதுல உங்களுக்கு ரைமிங் வேறையா? தலைவரே, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விக்கெட் கீப்பரா இருக்கார்ல விருத்தமான் சாஹா, அவர் வந்து இப்பதான் கொரோனா தொற்றுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் இங்கிலாந்து டூருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு தலைவரே. ஆமா சரோஜா, இப்ப அவருக்கு பதிலா யார் போவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில வந்திருக்கு. ஆமா. ஆனா அதிர்ஷ்டம் பாரு, ஸ்ரீகர் பரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. எல்லாம் இந்த ஏழு மலையான் மகிமை தலைவரே. சரோஜா, யாருக்கோ யாரோ வேண்டிக்கிட்டு அவருக்கு அதிர்ஷ்டம் வந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவரோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். கண்டிப்பா. தலைவரே, டவுதே புயல் மகாராஷ்டிராவையும் குஜராத்தையும் புரட்டி போட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆமா. ஆனா இந்த மழையிலயும் ஒரு நடிகை குத்தாட்டம் போட்டிருக்காங்க தலைவரே. அப்படியா, யாரு என்ன பண்ணாங்க? ஆமா தலைவரே, அதாவது இந்த கொரோனா காலத்துலயும் வந்து அவங்க இந்த மழையில வந்து இந்த குத்தாட்டம் போட்டிருக்காங்க. இதை வேற இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டு அவங்க எல்லாருமே வந்து இந்த கொரோனா டைம்ல அவஸ்தப்படுறதே போதாதா, இதுல இந்த குத்தாட்டம் வேறையான்னு சொல்லிட்டு திட்டி தீத்துட்டு இருக்காங்க தலைவரே. இந்த நெட்டிசனுங்களுக்கு தீனி போறதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா.
தலைவரே, கீர்த்தி சுரேஷோட கண்ணும் செவந்து போச்சாமே தலைவரே. சரோஜா, கண்ணு செவந்தா கோபம், கண்ணம் செவந்தா சந்தோஷம். அப்படி என்ன சந்தோஷமா உங்களுக்கு? அது இல்ல தலைவரே, வெளிநாட்டு தொழிலதிபரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறதா ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கான். இதை பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட கேட்டதுனால உங்க கண்ணை வந்து செவந்துருச்சான் தலைவரே. யாருக்கு ரிப்போர்ட்டருக்கா? தலைவரே, ரிப்போர்ட்டருக்கு ஏன் கண்ணை செவக்க போகுது? நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு தான் செவந்துருக்கு. அது ரெண்டு சரோஜா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? தலைவரே, அவங்க சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு என் கவனம் முழுக்க சினிமால தான் இருக்கு. சினிமால வந்து நான் நிறைய சாதிக்கணும், சாதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கல்யாணத்தை பற்றியே நான் யோசிக்க முடியும். அப்படி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் பத்திரிக்கை தரேன்னு சொல்லியிருக்காங்க தலைவரே. நல்ல விஷயந்தான், அப்போ உனக்கு கண்டிப்பாக பத்திரிக்கை வருங்கிற. உங்களுக்கு வருமோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக பத்திரிக்கை வரும். நான் கல்யாணத்துக்கு போவேன் தலைவரே. கல்யாணம் போனால் எனக்கு அந்த சாத்துக்குடி போய் எனக்கு தான். தலைவரே, முதல்வர் மதுரைக்கு போயிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நேற்று சேலம் போனார், இன்னைக்கு மதுரை போயிருக்காரு. இதில் என்ன விஷயம் தலைவரே? மதுரை அண்ணன் அவரை பார்ப்பாரா? மதுரைக்கு போய் அண்ணனை பாப்பாரான்னு கேட்குறேன். ஆமா, அப்படி ஒரு வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கேன், கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற சந்திப்புன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா 2009 திருமங்கலம் இடைத்தேர்தலில் தான் சந்திச்சாங்களாம் அந்த மதுரையில். அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. ஒருவேளை அவர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, கண்கள் பனித்தன, இதயம் இனித்தது அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி வருமா. ஒருவேளை அவர் பார்க்காம வந்துட்டாருன்னா, அண்ணனை சந்திக்காத தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு செய்தி வரும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. தலைவரே, இதெல்லாம் வந்து ரத்த பாசம் தலைவரே. என்னதான் இருந்தாலும் அரசியல் வேறு, பாசம் வேறு இல்லையா? சரிதான் சரோஜா. சரோஜா, அப்படியே ஒரு ஜாலியாக ரஷ்யாவுக்கு ஒரு டூர் போயிட்டு வரலாமா? என்ன தலைவரே காமெடி பண்ணுறீங்க, இந்த கொரோனா டைமில் ஃப்ளைட்டே இல்லை, எப்படி ரஷ்யாவுக்கு போக முடியும்? அதுக்கு தான் ஒரு திட்டம் இருக்குது. உனக்கும் நெகட்டிவ், எனக்கும் நெகட்டிவ். ஆமாம், அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சோம்னா இங்கே இருக்கிற சுற்றுலா நிறுவனங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் நம்ம வந்து வெளியே கூட்டு போகிறாங்க. ரஷ்யாவுக்கு 24 நாள் டூரா. அங்கே போயிட்டு நம்ம 2 தடுப்பூசியும் போட்டுக்கிட்டு 24 நாள் அந்த ஊரையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பி இந்தியாவே கொண்டு வந்து விட்டுறாங்களாம். எவ்வளோ தலைவரே செலவாகும் இதுக்கு? இதுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே தலைவரே. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. இது வந்து வெளியூர் போன அப்படியும் இருக்கும், ஊர் சுற்றின மாதிரியும் இருக்கும், வேக்சினேஷன் போட்ட மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும்ல. அப்போ போகலாங்கிறியா? நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா போயிடலாம் தலைவரே. தலைவரே, இன்னைக்கு தமிழகத்துக்கு கருப்பு நாள், ஏன் சொல்லுங்க பாப்போம். சரோஜா, 1.5 வருஷமாவே கருப்பு நாளா தான் போகுது, இன்னைக்கு என்ன கருப்பு நாள் தலைவரே? இதே நாளில் தான் 1991 ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்பால் இறந்துட்டார் தலைவரே. ஓ, அதோட நினைவு நாள் இன்னைக்கு. ஆமா. கடந்த 1.5 வருஷமாக இந்த உலகம் கொரோனா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது இதில் இந்த 100 பேர் கொரோனா பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அதில் 80 பேர் தங்களை வீட்டில் தனிமைப்படுத்திக்கிட்டாலே போகும், மீதி 20 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அந்த 20 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு நேரடியான காரணம் கொரோனா கிடையாது.
இது கேட்குற நமக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. மொதல் மொதல் இதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சப்ப அவங்களுக்கே இது பெரிய ஷாக்கிங். மொதல் நாலு நாள் இன்ஃபெக்ஷன் ஆகிற அந்த நாலு நாள் நமக்குள்ளே கொரோனா வந்துட்டான் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவன் உள்ளே போய் நம்ம செல்லுக்குள்ளார இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கம் பண்ணுவான் லட்சக்கணக்கில். இப்போ என்ன பண்ணும் நம்ம உடம்பு, இந்த வெளியிலேருந்து ஒருத்தன் வந்திருக்காண்டா உள்ள அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம உடம்பு அந்த ஒரு 1000 போர் வீரர்களை அனுப்பும் அந்த கொரோனாவை சாப்பிட்றதுக்கு. அதாவது அதுக்கு பேர் ஆன்டிபாடி. இப்போ இதுக்கு எந்த மருந்துமே வேண்டாம். இப்போ நல்லா கவனிங்க, ஏன்னா இதில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட நம்ம போய் சொல்லும்போது அவங்க என்னைக்கு இது வந்தது, என்னைக்கு உங்களுக்கு ஃபீவர் வந்ததுன்னு கேட்பார். ஸோ நம்ம கரெக்டான நாட்களை சொல்லணும். அது ஃபீவராக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், ஈவன் ஒரு சிலருக்கு லூஸ் மோஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீ உங்களுக்கு எப்போ முதல்ல இந்த ஃபீவர் இந்த மாதிரியான ஒரு சிம்டம் தோணுதோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இந்த தெளிவாக நோட் பண்ணிக்கிட்ட அந்த நாள்லேருந்து அடுத்த 4-5 நாளைக்கு நம்ம உடம்பில் ஒரு பெரிய போர் ரணகலம் நடக்கும். இந்த நேரத்தில் தான் நமக்கு அப்பப்போ சில காய்ச்சல்கள், உடம்பு வலி, தலைவலி இந்த மாதிரி இந்த ஒரு 4-5 நாள் நடக்கும். இப்போ இது நடந்த உடனே இந்த ஆன்டிபாடி போய் அந்த கொரோனாவை சாகடித்த உடனே 4-5 நாள் கழித்து நமக்கு எல்லாம் குணமாயிடும். நமக்கு காய்ச்சல் 98.4 வந்துடும். இதுதான் 80% மக்களுக்கு நடக்கிறது. ஸோ அதனால் டாக்டர்கள்லாம் வந்து ஆர்டிபிசிஆரில் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்த உடனே உங்களை தனிமைப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னால், நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு எந்த ட்ரக்குமே தேவையில்லை, எந்த வைத்தியமும் தேவையில்லை. வீட்டிலேயே நாம் கொரோனாவை ஜெயித்து விடலாம். இப்போ தான் ஒரு டேஞ்சரஸ் டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். ஒரு சிலருக்கு, அந்த 20 பேருக்கு, அந்த 120 பேருக்கு டேஞ்சரஸ் டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி சென்ஸ் பண்ணுறதுனா, ஒரு 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஏதோ ஒரு டேஞ்சராக ஒரு டேர்னிங் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஒன்று, நமக்கு நின்று போன காய்ச்சல் மறுபடியும் வரலாம், அதிகமாக வரலாம். ரெண்டாவது, இல்லைன்னா இந்த நெஞ்சில் கஞ்சஷன் நடக்கலாம், இந்த ப்ரீதிங்கில் இது ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். மூணாவது, இந்த சளி இல்லாமல் இந்த வரட்டு இருமல், அந்த இருமல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மூணில் எது நடந்தாலும் அந்த 5வது நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்றைக்கு வந்து ஒரு சிம்டம் வந்துச்சோ அந்த சிம்டம்லேருந்து 5வது நாள் அன்றைக்கி இந்த 3 சிம்டமில் எது நடந்தாலும் நீங்கள் வந்து அந்த 20 பேரில் ஒருத்தர் உங்களுக்கு இந்த கொரோனா டேஞ்சரஸ் பாயிண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொரோனாவை வந்து நம்ம பார்த்து அந்த டிவியில் காமிச்சிருப்பாங்க, எல்லாம் போண்டா மாதிரி ஒரு உரண்டையாக சுற்றி முள்ளு முள்ளாக இருக்கும். நம்ம உடம்பில் அந்த நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த ரத்த குழாயில் இருக்கிற செல் எல்லாமே, ஒரு சில செல்கள் எல்லாமே இந்த கொரோனா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த செல்லு மேலே சுற்றி கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும். நம்ம லிவரில், ஈவன் கிட்னியில், நம்ம இந்த இன்டெஸ்டைன் இதில் எல்லாமே சில செல்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொரோனா மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆன்டிபாடி என்ன ஒன்றும் குழம்பிடும். இப்போ கொரோனாவை போய் தாக்கிறதுக்கு பதில் இப்போ இந்த ஆன்டிபாடி போய் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த இரத்த குழாயில் இருக்கிற செல்லை போய் தாக்குது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, போன வருஷம் இத்தாலியில் வந்து கொரோனா வந்து இறந்து போனாங்க கொஞ்சம் பேர். அந்த இறந்தவங்களெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இவங்கள்லாம் நிமோனியாவில் செத்துருப்பாங்கன்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தது, இந்த உலகமே நினச்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த இத்தாலியில் இறந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்கும் பிளட் கிளாட்டாக இருந்தது. அவங்க இறந்தது எல்லாமே பிளட் கிளாட்னால தான் இறந்துருக்காங்களே ஒழிய நிமோனியாவால் அல்ல. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் புரியறது என்ன நடக்கிறதுன்னா, இந்த ஆன்டிபாடி போய் கொரோனாவை தாக்காமல் நம்ம உடம்பில் இருக்கிற செல், அந்த இரத்த குழாய் வழியாக அந்த இந்த நுரையீரலில் இருக்கிற இரத்த குழாயில் இருக்கிற செல்லை போய் தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை டேமேஜ் பண்ணிடுது. இந்த இரத்த குழாயில் இருக்கிற செல்லை வந்து இந்த ஆன்டிபாடி போய் தாக்கி டேமேஜ் பண்ணவுடனே என்ன ஆகுறதுன்னா, இந்த பிளட்டெல்லாம் அங்கே போய் ஒட்டிக்க ஆரம்பிக்குது. அந்த பிளட் செல்லெல்லாம் போய் அந்த இடத்துல ரஃப் ஆனவுடனே, அந்த இடத்துல ஒட்ட ஆரம்பித்தோடனே அந்த இடத்துல கிளாட்டிங் ஆக ஆரம்பிக்கிறது. இந்த கிளாட்டிங் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அந்த நுரையீரல் வழியாக இந்த பிளட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆக முடியாமல் போகிறது. இதனால தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக இந்த ஆக்சிஜன் டியூப்லாம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். உள்ளுக்குள்ளார நம்ம கொரோனாவோட இந்த ஆன்டிபாடி சண்டை போடும்போது ஒரு கெமிக்கல் அப்படியே தெறிக்கும். தட் இஸ் அது வந்து சைட்டோகைன் ஸ்டாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்டோகைன் ஸ்டாம் உள்ளே வரும்போது தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம தடுக்கணும்னா ஸ்டெராய்ட் போடணும். இது எப்போ நடக்கும், நமக்கு ஃபஸ்ட் இண்டிகேஷன் வந்து அதுக்கப்புறம் 6வது நாளில் தான் நம்ம இந்த ஸ்டெராய்ட் கொடுக்கணும். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறவங்க பாதி நோயாளிகள்
ஃபஸ்ட்டு சிம்டம் வரும்போதே எனக்கு ஸ்டெராய்டு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மிகவும் தப்பு. ஏன்னா அந்த ஃபஸ்ட் நாளே நீங்கள் ஸ்டெராய்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்பையும் இன்னும் கொரோனா வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த சண்டையை நீங்கள் வந்து தேவையில்லாமல் ப்ரொலாங் பண்ணுறீங்க. ஸோ அதனால் முதல்ல அஞ்சு நாள் விட்டுருங்க. அந்த அஞ்சு நாள் விட்டு சண்டை கிண்டை எல்லாம் நடந்து நம்ம ஆன்டிபாடி ஜெயிச்சிருச்சா இல்லையான்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் ஸ்டெராய்டு மொதல் நமக்கு உள்ளே கொடுக்கணும். அந்த ஸ்டெராய்டு கொடுத்த உடனே அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் எல்லாத்தையும் அடக்கிடும். இந்த அடக்கும்போது என்ன நடக்கிறதுனா இந்த நம்ம இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே கீழே குறைச்சிரும். இதை கீழே குறைக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம உடம்புலையே பாக்டீரியாஸ் நிறையா உள்ளுக்குள்ளே இருக்குது. லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு உள்ளே ஏற்கனவே இருக்குது, வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்மக்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுனால நம்ம பாக்டீரியாவையும் அடக்கி உள்ளே வச்சுருக்கோம். இதே இப்போ இந்த நம்ம ஸ்டெராய்டு போட்டவுடனே என்ன வருதுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாலாம் முழிச்சுக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். இப்போ அதே இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொரோனா வந்து முதல் நாள் ஃபீவர் வந்தவுடனே கடையில் போய் ஃபார்மசியில் போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்கன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். அவனும் கொடுத்துட்றாங்க, ஆனால் அது தப்பு. அப்போ முதல் நாள் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த லிவரில் ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடலாம். எப்போ தேவையோ அப்போ வந்து அது வேலை செய்யாது. ஸோ அதனால் முதல்ல அஞ்சு நாள் சிம்டம் வந்த அஞ்சு நாள் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க ஸ்டெராய்டு கொடுப்பாங்க. ஸ்டெராய்டு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அவங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இந்த ஸ்டெராய்டு போட்ட உடனே நம்மளோட இந்த பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுமான்னா அதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக ஸ்டெராய்டு ஆன்டிகோயாகுலன்ஸ் இது ரெண்டையும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்கள குணப்படுத்துது. இப்போ எல்லாம் கேட்கலாம், அப்போ ரெம்டெசிவிர் என்னாச்சு? ரெம்டெசிவிர் இதனால தான் சொல்கிறாங்க ரெம்டெசிவிர் இதுக்கு பெரிய எஃபெக்டே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், நமக்கு மெயினாக இந்த 20 பேர் 100 பேர்த்தில் கொரோனா பாசிட்டிவ்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்க அதுக்கு நேரடியான காரணம் கொரோனா கிடையாது, நம்மளோட ஆன்டிபாடிஸ் நம்மளையே தாக்குறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத புரிதல் வந்ததுனால தான் ஸ்டெராய்ட்ஸும் ஆன்டிகோயாகுலன்ட்ஸும் இருந்தாலே போகும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ பலவிதமான ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த ரெம்டெசிவிர் மாதிரியான ட்ரக்குகளும் வந்துகிட்டு இருக்குது, இந்த டேப்லெட் மாதிரியும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனையும் நமக்கு எதுக்கு? எதுவுமே வேண்டான்னா சிம்பிளாக எல்லாம் இந்த அரசும் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இந்த சமூக இடைவெளியை கடைபிடிச்சிக்கிட்டு கையை நல்லா கழுவிக்கிட்டு இருந்தோம்னாலே இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ளார நம்ம போக வேண்டி இருக்காது. ஸோ இந்த புரிதலுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினோம்.